ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சம டேஸ்டியான மட்டன் சுக்கா. இந்த மட்டன் சுக்கா சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு கறியிலையும் மசாலா அவ்வளோ சூப்பராக இறங்கியிருக்கும். வாயில் வைக்கும் போதே அப்படியே எச்சு ஊறும். அவ்வளோ சூப்பரான இந்த மட்டன் சுக்கா எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கப் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். இந்த சின்ன வெங்காயத்தில் ரெண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை போட்டுட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது போலவே நம்ம இந்த தக்காளியையும் இதை அரைச்சி தனியாக எடுத்துட்டு இந்த தக்காளியும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி எடுத்துட்டோம். நம்ம 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். இந்த மட்டனில் வந்து நம்ம 1/4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்க்குறோம், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறோம். இந்த கறி மூழ்கிற அளவு தண்ணி இருந்தால் போதும், நிறையெல்லாம் வேணாம். இந்த மட்டனை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக நம்ம சோம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த வெங்காயம் விழுது சேர்த்துக்கிறோம். இந்த வெங்காயத்தை 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2-3 நிமிஷம் வரைக்கும் இந்த தக்காளி, இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா வேகணும். பாருங்கள், 2-3 நிமிஷம் ஆச்சு, தக்காளியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா பவுடர். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா வெந்திருக்கிற மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மட்டனில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இந்த மட்டனில் உள்ள தண்ணியே இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நமக்கு இந்த ஸ்டேஜே போகுதுனாக்கா நம்ம இறக்கிடலாம். ஆனால் இன்னும் நல்லா சுண்டுனுச்சுன்னா செம்மையாக இருக்கும். அதனால் நான் இன்னொரு 5 மினிட்ஸ் இதை மூடி வைக்க போகிறேன். பாருங்கள், நமக்கு செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக ஒரு கிளறி கிளறி விட்டுக்கங்க. கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்குறோம். நமக்கு கடைசியாக பெப்பர் சேர்க்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு கறியிலையும் மசாலா அப்படியே ஒட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மட்டன்லாம் எடுத்துகிட்டு இந்த வெறும் பாத்திரத்தில் சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க, சான்ஸே இல்லாமல் இருக்கும். பாருங்கள், நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. செம டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டே ஸ்பெஷலாக
செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. தேங்க்யூ.